ஹாய், வணக்கம். வெல்கம் டு நாப்சி ஆயுர்வேதா அண்ட் காஸ்மெட்டிக் சென்டர். இப்போது பஞ்சகர்மாவில் முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் வமனம் பார்க்க போகிறோம். மேஜர் கிளன்சிங் ப்ராசஸும் கூட. நம்ம உடம்பில் உள்ள அதிகமான கஃபத்தை வெளியேற்றுறதுக்காக பண்ணுறோம். கஃபம் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு வமனத்தை அட்வைஸ் பண்ணுவோம். இந்த வமன ட்ரீட்மெண்ட்டை அனுபவம் மிகுந்த மருத்துவர்கள் மூலமே மட்டுமே எடுக்கணும். இப்போ இந்த ப்ரொசீஜரில் என்ன நடக்கும்னா, காய்ச்சின மருந்துகளை வாந்தியை தூண்டுறதுக்காக கொடுப்போம். இப்போ இந்த ப்ரொசீஜரை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு, நாள்பட்ட தோல் வியாதிகள் அதாவது சோரியாசிஸ் தொழுநோய் உள்ளவங்க, பீனச நோய்கள் உள்ளவங்க சைனசைட்டிஸ் அதாவது புற அலர்ஜி அந்த மாதிரி, நவ ஜுவரம் உள்ளவங்க, சுவாசம் சம்மந்தப்பட்ட கோளாறு உள்ளவங்கெல்லாம் இதை எடுத்துக்கலாம். ஒரு சிறந்த மருத்துவம்னு கூட சொல்லலாம். அதை அடுத்து மெட்டபாலிக் டிசீஸ், சர்க்கரை வியாதி, அதிகமாக கொழுப்பு இருக்கவங்க, அடிக்கடி சளி தொந்தரவு இருக்கவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல உள்ள அதிகமான கஃபத்தை வெளியேற்ற பண்ணுறோம். ஒரு 45 நிமிடம் நடக்கும். இந்த நோய்கள்லாம் யாருக்காவது இருந்தால் இந்த பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்டை நிரந்தர தீர்விற்காக எடுக்கலாம். பெஸ்ட்டு டீடாக்சிஃபிகேஷன் ப்ரொசீஜர். அனுபவம் மிகுந்த மருத்துவர்களின் ஆலோசனையின் கீழ் மட்டுமே எடுக்கணும் இதை. இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நோயாளியோட பிபி, பல்ஸ், டெம்பரேச்சர் இது எல்லாமே பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்த அந்த பேஷண்ட் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பறக்கிற மாதிரி உடம்பில் உள்ள தேவையற்ற கழிவெல்லாம் வெளியேறிடும். மன அமைதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும். இந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு ஒரு 2-3 days வந்து ஸ்பெஷலாக டயட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா?
Thank you.